ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. சொத்து குவிப்பு வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், வளர்மதி ஆகியோரை விடுவித்த உத்தரவுக்கு எதிரான வழக்குகள் பிப்ரவரி மாதம் இறுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்குகளில் இருந்து அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு மற்றும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம், வளர்மதி ஆகியோரை விடுவித்ததற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். 3 மாத இடைவெளிக்கு பிறகு இந்த வழக்குகள் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது இந்த 4 வழக்குகளிலும் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட மேல் விசாரணையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை வழக்கில் இருந்து விடுவித்து சிறப்பு நீதிமன்றங்கள் பிறப்பித்த உத்தரவு சட்டப்பூர்வமானதா என்பதை ஆய்வு செய்யும் வகையில் தாமாக முன்வந்து வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த 4 வழக்குகளிலும் பிப்ரவரி 5 முதல் 9 வரை மற்ற வழக்குகளுக்கு பாதிப்பு இல்லாமல் தினந்தோறும் மாலை 3 மணிக்கு மேல் இறுதி விசாரணை நடத்தப்படும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு வழக்கறிஞர்களை கேட்டுக்கொண்டார். இதேபோல அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிரான வழக்கில் பிப்ரவரி 12 மற்றும் 13 இறுதி விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்துள்ளார். தினந்தோறும் விசாரணை நடக்கும் என அறிவித்துள்ளதால் வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் கலக்கத்தில் உள்ளனா்.